செட்டியார் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தேவாங்கர் திருவிழாக்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழா ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் அப்ப திருவிழா இந்த திருவிழாவின் முக்கிய சிறப்பம்சமாக விளங்குவது கத்தி போட்டு சக்தி அழைத்தல் எனும் அற்புதமான நிகழ்வு வீரகுமாரர்கள் இறைபக்தியிலே தங்கள் குலதெய்வமான ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனை உள்ளன்போடு ஜம்தாடி கத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு வகை கத்தியினை தங்கள் அங்கங்களில் போட்டுக்கொண்டு அழைக்கின்றார்கள் காண்பவர்களை அதிசயக்க வைக்க கூட்டிய இந்த அற்புதமான நிகழ்வின் தாற்பயம் என்ன என்பதனை இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீசைலம் சிவபெருமான் ஆசைப்பட்ட திருத்தலங்களுள் ஒன்று மேலும் பர்வத மகரிஷி தங்கி இருந்து தவம் செய்த புனிதம் வாய்ந்த ஸ்தலம் ஸ்ரீசைலம் தேவாங்கரின் முன்னவரான தேவல மகரிஷியின் ஏழாவது அவதாரம் தேவதாசம்மையன் அவதாரம் தாசம்மையன் அவர்கள் ஸ்ரீசைலத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமிகளுக்கு சித்திர விசித்திர வேலைபாடுகள் அமைந்த கொடித்துணி ஒன்றினை நெய்த பிரம்மோற்சவ காலத்திலே துவஜ ஆரோகணம் செய்தார் மல்லிகார்ஜுன சுவாமி கொடித்துணியின் பேரழகினை கண்டு மகிழ்ந்தார் தேவதாசமையன் முன் தரிசனம் தந்தார் தேவாங்கனே உன் பக்திக்கும் திறமைக்கும் மகிழ்ந்தோம் நீ நமக்கு ஏற்றிய கொடித்துணியின் நேர்த்தி மிக உன்னதமாக இருக்கின்றது நீ வர் விரும்பக்கூடிய வரத்தினை கேள் என்றார் சுயநலம் சிறிதும் இல்லாத தேவாங்கர் எம்பெருமானிடத்திலே சுவாமி நீர் எமது ஆமோத நகருக்குள்ளே ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு எழுந்தருள வேண்டும் இங்கே உங்கள் இடப்புறம் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பௌராம்பிகை அன்னை நமது தேவாங்கரின் குலதெய்வமான ஸ்ரீ சௌடேஸ்வரியாகவும் இருவரும் தேவாங்க குலத்திற்குரிய ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் ஸ்ரீ சவுடேஸ்வரியாக எங்கள் ஆமோத நகரிலே எழுந்தருள வேண்டும் என்று வர வேண்டினார் உடனே எம்பெருமான் தேவாங்கரே எனக்கு இந்த ஸ்ரீசைலத்திலே மல்லிகார்ஜுனர் என்று பெயர் நான் ராமலிங்கேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு உன்னோடு வருகின்றேன் ஆனால் அம்பிகை இடத்திலே நீயே சென்று வேண்டிக்கொள் என்று அருளி செய்தார் தேவாங்கதாசம்மையன் பௌராம்பிகை அன்னை முன் பணிவோடு வணங்கி நின்றார் அன்னையே நீங்கள் எங்கள் குலதெய்வமான ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மையாக எங்களோடு ஆமோத நகரிலே எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அன்னையோ தேவாங்கனே ஓ வருகரே என்னை திரும்பிப் பாராமல் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நிபந்தனை விதித்தாள் தேவாங்கரும் அந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டார் அன்னை தம்மோடு வருகிறாளா இல்லையா என்பதை அவளின் பாதச்சிலம்பொலி வழியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நிபந்தனை குறித்த நாள் வந்தது தேவாங்கர்கள் ஸ்ரீசைலத்திலே இருந்து ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரரையும் தேவாங்கரின் குலதெய்வமான ஸ்ரீ சவுடேஸ்வரி அன்னையையும் அழைத்து கொண்டு ஆமோத நகரை நோக்கி புறப்பட்டார்கள் திரும்பி பாராமலேயே அழைத்து சென்று கொண்டிருந்தார்கள் சோதனைகள் இல்லையெனில் சாதனைகளுக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் அல்லவா பாத கேட்டுக்கொண்டே வந்தது சிலம்பொழியை அனுபவித்துக் கொண்டே தேவாங்கர் மகாசக்தியை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் வழியிலே காட்டாறு ஒன்று குறுக்கிட்டது அம்பிகை அதிலே இறங்கி நடந்தாள் நீரினுள் சிலம்பு மூழ்கியதனால் அந்த ஒளி வெளியிலே கேட்கவில்லை அம்பிகை பின்தொடர்ந்து வரவில்லை என்று எண்ணிய தேவாங்கர் அவளின் நிபந்தனையை மறந்தனர் எதிர்பாராத விதமாக திரும்பி பார்த்தனர் அந்தோ அன்னை நீருக்குள் மறைந்து விட்டாள் தேவாங்கரின் கை முதல் மறைந்து விட்டது அலறினர் பதைபதைத்தனர் பதைத்தனர் செய்வதறியாது திகைத்து நின்றனர் தேவாங்கரின் துன்பத்தைக் கண்டு மனம் இறங்கினார் ஐயன் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் தேவாங்க வீரகுமாரர்களே பதைபதைப்பு வேண்டாம் கவலை வேண்டாம் அம்பிகையின் ஆணையை மீறியதால் அவள் மறைந்து விட்டாள் என்னதான் அவள் மறைந்து விட்டாலும் அவள் தேவாங்கரின் மல மகள் தேவாங்க குளத்தின் மீது பற்றும் பாசமும் கொண்டவள் அம்மனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் கையிலே இருக்கக்கூடிய ஜம்தாடி கத்திகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அம்மனை வர சொல்லி வீராபிசாமாக கத்தியை போட்டுக்கொள்ளுங்கள் என்று ஆலோசனை வழங்கினார் பா மா தள்ளி பராக் என்ற வீரகுமாரர்களின் கோஷம் விண்ணை பிளந்தது அம்பிகையின் தியானம் நெஞ்சிலே நிறைந்தது அங்கங்கள் சிதறின தொடர்ந்த வீரகுமாரர்களின் வீராவேசமான அழகு சேவை அம்பிகையை அழைத்து செல்லாமல் நகர்வது இல்லை என்ற உறுதியோடு சேவை தொடர்ந்தது தன் குல மக்களின் அங்கங்கள் வாழாயுதத்தினால் சிதறுண்டு போவதைக் கண்டு ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்பிகை வெளிப்பட்டாள் தான் ஒரு தேவாங்க மகள் என்பதை நிரூபித்துக் கொண்டாள் எந்த அழகு சேவையினால் அன்னை வெளிப்பட்டாலோ அதே அழகு சேவனை இன்றும் தொடர்ந்து நடைபெறுகின்றது பாமா பா என்கின்ற முழக்கம் நீரிலே மறைந்த அன்னையை வெளிப்பட்டு வா எனும் கருத்தை வெளிப்படுத்துகின்றது என்ன நண்பர்களே இந்த தகவல் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியிலே பதிவிடலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்தே இருங்கள் செட்டியார் தொலைக்காட்சியுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தூரா நன்றி நண்பர்களே